இனியோர்களுக்கு காலை வணக்கம் আজি আম দেখিব না স্বীট কাণ্ড গোটে ডিফরেন্ট পিলা খাইবা স্নাক্স গোটে আন্ডার ইভিনিং স্নাক্স করব দুইটা আইটম আম স্নাক্স আইটম করবা যাচ্ছি இன்னைக்கு வந்து ரெண்டுமே ஸ்வீட் கார்ன் வச்சு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மசாலா ஸ்வீட் கார்ன் எப்படி பண்ணுறது அப்புறம் முட்டையை வச்சு எங்க ஸ்டைலில் எப்படி பண்ணுறது ரெண்டு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வீட் கார்ன் வந்து அந்த நல்லா கட் பண்ணிவிட்டு லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துடலாம். அதில் போடுற மசாலா தான் இது. ஸ்வீட் கார்னில் வந்து கார்ன்ஃப்ளோர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். கார்ன்ஃப்ளோர் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணதில் கார்ன்ஃப்ளோர் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். அந்த ஸ்வீட் கார்னை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். மக்கான பொலோ சிஜிகிற கிதிர கார்ன்ஃப்ளோர் டிக்க டிக்க மைதா டிக்க லூனோ டிக்க பொக்கிக்கு பொலோ மிக்ஸ் கொறிக்க ரக்கிப்போம். தாப்புறம் எப்படி மசாலா மிக்ஸ் கொறிப்போம் பஞ்சாவச்சு. சே மசாலானா ஆம்ச்சூர் பவுடர் டிக்க லூனோ டிக்க பெரி பெரி மசாலா டிக்க அவ் பிளாக் பெப்பர் டிக்க சபு மிக்ஸ் கொறிக்க ரக்கி பப்பை தோற்கார். ஸ்வீட் கார்ன் சிஜிகிற குஜாம சே பித்திர அதில் வந்துட்டு ஸ்வீட் கார்ன் நார்மலாக வெறுமனாக கொடுத்தா பசங்க சாப்பிடவே சாப்பிட்டாங்க சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் வெரைட்டியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலான்ட்டு பாயில் பண்ணி எடுத்தாச்சு. பாயில் பண்ணிவிட்டு நம்ம புட்டு அவிக்கிற மாதிரி தான் நான் ஸ்டீம் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் கூட மைதா கொஞ்சம் போட்டுமானா அந்த கார்ன்ஃப்ளவர் ஒட்டுறதுக்காக ரெண்டுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும். டிக்க ஆல் பர்பஸ் பவுடர் டிக்க பவுடர் டிக்க பொக்கிதுச்சு சே தீட்டா பொக்கிக்கு மசாலா பொல்லோ மிக்ஸ் கொறிப்ப டைம் தக் பொல்லோ மிக்ஸ் கொறிப்ப பயந்து இருக்கார். லூனோ ஆல்ரெடி ஆமாம் சிஜிப டைம் ரவி பொக்கிதுச்சு சைட்டு போய் எப்போ கார்ன்ஃப்ளோர் டிக்கிற லூனோ ரவிப்பேன் டிக்கவும் பொக்கிக்கு பொல்லோ மிக்ஸ் கொறிச்சு இந்த மைதாவும் நம்ம கார்ன்ஃப்ளோர் பவுடரும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னாவே அந்த கோட்டிங் வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நான் வெங்காயமெல்லாம் போட்டு மசாலாலாம் பண்ண போகிறதில்ல. நம்ம சின்ன பசங்க சாப்பிட்றதுக்கு பாப்கார்ன் மாதிரி தான், பாப்கார்னாக ஃப்ரை ஆகிருக்கும், இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இந்த மாதிரி கோட்டிங் வர மாதிரி மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும். சப்பு பவுடர்னா எம்மிதி கோட்டிங் ஆசிப்போ டைப்பில் மிக்ஸ் குறிப்பா பயன் தோற்கார். பிள்ளைமனுக்குன்னா நார்மல் பாயில் குறிப்போ மக்காபி பெசி காய்போ எம்மிதி கொட்டு கொட்டு டைம்ல ஈவினிங்கிற ஸ்நாக்ஸ்னா எப்படி டொமேட்டர் அவ் பியாஜோ சாப் கிச்சி மசாலா பொக்கி பண்ணேன் எயிட்டை ஃப்ரை குறிக்க அம்மன் ரெடி குறிக்கிற குச்சுனா சாட் மசாலா மிக்ஸ் குறிப்போ டைம்ல பிள்ளைமனுக்கு காய்ப்போ பையன் படியா டேஸ்ட் ரசிப்போ சைட்டை பையன். இது கூட வேறு எதுவும் மசாலா இல்லை, அவ்வளோதான். கார்ன்ஃப்ளவர் மைதா மட்டும் கொஞ்சம் போட்டாச்சு. இன்கேஸ் கிறிஸ்பினஸ் வரணும்னா கொஞ்சமாக லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணும்போது அரிசி பவுடர் கொஞ்சம் போட்டோம்னா அதோட கிறிஸ்பினஸ் வந்துடும். எண்ணெய் நல்லா பாயில் பண்ணிகிட்ருக்கணும். பாயில் பண்ணிகிட்ருக்கும்போது எண்ணெயில் வந்துட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போட்டுடலாம். நான் அந்த நல்லா பாயிலான எண்ணெயில் வந்துட்டு போட்டுமானா போட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து எண்ணெயோட ஹீட் வந்து கம்மியாயிடும். ஒரு ரெண்டு மூணு டைம் மேலே கோட்டிங் மட்டும் ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணாவே போதும். ரொம்ப கிறிஸ்பி மாதிரி ஃப்ரை பண்ண வேணாம். அவ டிக்க தீட்டா சைடுனா பொல்லோ ஃப்ரை ஆக டைமில் அப்புறம் கோட்டிங் களி ஃப்ரை குறிப்ப டைமில் ஃப்ரை குறிப்பப்பை தோற்கார். பொல்லோ கிறிஸ்பி ஃப்ரை குறிப்பப்பையும் தோற்கார்னே அப்புறம் கிறிஸ்பி ரொய்போ வித்ர ஸ்வீட் கார்ன்ற சாஃப்ட்னஸ் ரொய்போ காய்பப்பையும் படியா ரொய்போ அவ நம்ம சாட் மசாலா ரெடி குறிக்கிறக்குச்சுன்னா சேட்டை மிக்ஸ் குறிப்பப்பையும் தோற்கார். எல்லாமே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துட்டோம்னாவே நம்ம சாட் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுட்டு பசங்களுக்கு அப்போவே சர்வ் பண்ணாவே செம்ம சூப்பராக இருக்கும். ஈவினிங்கில் வந்து வெளியே இருக்கிற எல்லா பொருளும் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணி பண்ணலாம் பசங்களுக்கு. இது என் பையனே தான், என் பையனும் அவரும் சேர்ந்து ரெண்டு பேருமே பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆனால் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. ஒரு ஃபுல் ஃபுல் பவுல் வச்சுன்னு எல்லாருமே சாப்பிடும் போது நைட்டு சாப்பாடு வந்து ஒரு ரொட்டி மட்டும் வச்சுன்னு சாப்பிட்டாவே போதுன்ற அளவுக்கு இருந்தது. கிறிஸ்பினஸ் இருக்கிறதால பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எத்த தெல்லற ஃப்ரை கொறிக்கி மக்கா தெப்பா போய் தொற்கார்னே பொலோ ஹெல்த் பொலோ ரொய்ப கொய்க்கு லொக்கோன்னா பெஸ்ட் டயட் ரொய்ப கொய்ப்பா பி கெப்பே கெப்பே பிள்ளைமனுக்கு அம்மா கொறிக்கி தப்போது கிச்சி ப்ராப்ளம்னே படோ லொக்கோ காய்ப்பா பையனை பிள்ளைமனுக்கு காய்ப்பா பையன் டீக் ரொய்ப்பா அவ வடசப்க்கு எத்த தெல்லற சாணிக்கு சேட்டை காய்ச்சாம எட்டு ஹெல்த்தி ஏன்னா மக்கா பி பொலோ சேட்டு பிள்ளைமனுக்கு டிக்க ஃப்ரை கொறிக்கி தெப்பா டம்ரா படியா ரொய்ப்பா அவ் கலர் சேஞ்ச் பண்ணே செம்மித்தி ஒயிட் ரொய்ப்பா கிறிஸ்பினஸ் ஆசிப்பா எத்திக்கு கடைப்பா கடிதப்பா பையன் தோற்கார். பெஸ்ஸி ப்ரௌன் கலர் ரொம்ப டைம் தக் வெயிட் குறிப்பதோ ஸ்வீட் கார்ன்னா பெஸ்ஸி ஹார்ட் ஏஜ்பா கலர் வந்து இப்படியே ஒயிட் கலராகவே தான் இருக்கும், மேலே மட்டும் நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும்.
ஆனால் கலர் சேஞ்ச் ஆகாது. நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் விட்டோம்னா உள்ளே இருக்கிற ஸ்வீட் கார்ன் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ஹார்ட் ஆகிடும். அப்போ பசங்க வந்து சாப்பிட பிடிக்காது. மேலே கொஞ்சம் கிறிஸ்பி இருக்கும், உள்ளே ஸ்வீட் கார்ன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் பெரியவங்கள்லாம் வர்றாங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக வெங்காயம் கட் பண்ணிட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு, இந்த ஃப்ரை பண்ணதை போட்டுட்டு சாட் மசாலா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். நான் இது எங்கள் பசங்க ரெண்டு பேரும் சின்னவங்க அப்படின்றதால வெங்காயம் தக்காளி எல்லாம் எதுவுமே சேர்க்காமல் இப்படியே சாட் மசாலா மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு பசங்களுக்கு சர்வ் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சூப்பராக சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஏட்டனா எம்மித்தி கடிக்கு சங்க சங்கமும் சாட் மசாலா சப்பு மிக்ஸ் கொறுக்கி, ரக பையனா பிளாக் பெப்பர் பொக்கி துச்சு, டிக்க கொரியாண்டர் லீவ்ஸ்னா சொட்டு சொட்டு கட் கொறுக்கி பொக்கிக்கு பிள்ளைமணிக்கு சர்வ் கொடுத்துலாம் படியா டேஸ்ட் தங்கபி காவச்சுந்து. அப்புறம் மனபி ட்ரை கொறுக்கிது கொண்டு பொலோல கீபத்து நம்ம சேனலுக்கு லைக் குறந்து, கமெண்ட் குறந்து, ஷேர் குறந்து, படியா கொட்ட ஸ்வீட் கார்ன் கிறிஸ்பி டேப்புற மூர் அம்மா கர ஸ்டைல்ற சூப்பரான கிறிஸ்பி கார்ன் செம்ம சூப்பராக இருந்தது. கார்ன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும்ல, அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் இருக்கும்போது கூட இந்த மாதிரி பண்ணியும் பசங்களுக்கு யூஸ் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப பாயில் பண்ணோம்னா கொஞ்சம் மாதிரி கார்ன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இல்லை ஒரு மாதிரி இருக்குன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிற சோளத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஸ்டீம் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணி கொடுத்தோம்னா, ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னாவே பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்றது இல்லை, யாராவது பெரியவங்கெல்லாம் ஒரு பார்ட்டி மாதிரி திடீர்னு வீட்டுக்கு யாராவது வர்றாங்கன்னா வீட்டில் வெறுமன சோளம் மட்டும் இருந்ததுன்னா கூட அந்த சோளமும் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணலாம். உடனே ஸ்டீம் பண்ணிவிட்டு பண்ணோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மசாலா கூட மிக்ஸ் பண்ணியாச்சு, கொஞ்சம் சாட் மசாலாவும் போட்டுட்டு கொஞ்சம் அந்த ஹீட் இல்லாமல் கொஞ்ச நேரம் இருந்தோம்னா கிறிஸ்பினஸ் கரெக்டாக இருக்கும், பசங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.